ஃபேக்ட்ஸ் அபவுட் இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராம் பற்றி சில ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமை ஷார்ட்டாக ஐஜி இல்லைனா இன்ஸ்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சோசியல் நெட்ஒர்க்கிங் சர்வீஸ். இதை யார் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா கெவின் சிஸ்ட்ரோ அண்ட் மைக் கிரிஜர். எங்கே டெவலப் பண்ணாங்க அப்படின்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ. இன்ஸ்டாகிராமை எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஐஓஎஸ்க்கு அக்டோபர் 2010 ஆண்ட்ராய்டு வெர்ஷனை ஏப்ரல் 2012 லான்ச் பண்ணாங்க. இன்ஸ்டாகிராமோட சைஸ் ஐஓஎஸ்க்கு 139.1 MB, ஆண்ட்ராய்டுக்கு 32.88 MB. இதான் இன்ஸ்டாகிராமோட சைஸ். இன்ஸ்டாகிராமில் மொத்தம் 32 லாங்குவேஜ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். சைனீஸ், சைனீஸ்லேயே சிம்பிளிஃபைட் அண்ட் ட்ரெடிஷ்னல் சைனீஸ்னு தனித்தனியாக இருக்குது. நெக்ஸ்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா குரோட்டோனியன், செச், டேனிஷ், டச், இங்கிலீஷ், ஃபினிஷ், ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், க்ரீக், ஹிந்தி, ஹங்கேரியன், இந்தோனேஷியன், இட்டாலியா, ஜாப்பனீஸ், கொரியா, மலை, நார்வியன், பாலிஷ், போர்டிகூஸ், ரொமானியா, ரஷ்யன், ஸ்லாக், ஸ்பானிஷ், ஸ்வெடிஷ், டாக்லாக், தாய், டர்க்கிஷ், உக்கேரியன், வியட்நமிஸ். இப்படி 32 லாங்குவேஜ் இருக்குது. இன்ஸ்டாகிராமோட ஃப்ரேம் இருக்கும் இல்லையா, அதோடைய ரேஷியோ 1:1 அண்ட் 640 பிக்சல். 2015 1080 பிக்சல்ஸாக அப்டேட் பண்ணிட்டாங்க. ஜூலை 2020 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி வேர்ல்டுலேயே அதிகமாக யார் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்கன்னா ஃபுட்பால் பிளேயர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இவருக்கு மொத்தம் 238 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இன்ஸ்டாகிராமில். மோஸ்ட் லைக்டு போஸ்ட், இன்ஸ்டாகிராமில் அதிகமான லைக்ஸை பெற்ற போஸ்ட் யாருடையதுன்னா கெயில் ஜென்னர். இவங்களுடைய பெண் குழந்தைக்கு ஸ்ட்ராமி அப்படின்னு நேம் வைக்கும் போது ஒரு பிக்சராக போஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பிக்சர் 18 மில்லியன் லைக்ஸ் பெற்று வேர்ல்டுலேயே அதிகமாக இன்ஸ்டாகிராமில் லைக் பண்ணப்பட்ட பிக்சராக இருந்துச்சு. இந்த பிக்சரை பீட் பண்ணுறக்காகவே வேர்ல்ட் ரெக்கார்ட் எக் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்லேருந்து ஒரு பிக்சரை போஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பிக்சரும் கெயில் ஜென்னரோடைய போஸ்ட்டை பீட் பண்ணி 54 மில்லியன் லைக்ஸை பெற்றுச்சு. அது என்ன பிக்சர் அப்படின்னா ஒரு எக். அந்த எக்னா இப்போது வேர்ல்டுலேயே இன்ஸ்டாகிராமில் அதிகமான லைக்ஸை பெற்ற பிக்சர். இந்த பிக்சருக்கு 54 மில்லியன் ப்ளஸ் லைக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் போஸ்ட், இன்ஸ்டாகிராமோடைய ஃபஸ்ட் போஸ்ட்டை யார் போஸ்ட் பண்ணுறாங்கன்னா இன்ஸ்டாகிராமை க்ரியேட் பண்ண ரெண்டு பேரில் ஒருத்தர், அதாவது மைக் கிரேஜர் தான் போஸ்ட் பண்ணுறாரு. ஒரு பீச்சோட பிக்சரை அவர் போஸ்ட் பண்ணுறாரு. இவர் போஸ்ட் பண்ண சில மணி நேரத்திலேயே இன்னொரு கிரியேட்டர் சிஸ்ட்ரோம், கெவின் சிஸ்ட்ரோம் இருக்கார் இல்லையா, இவர் ஒரு பிக்சரை போஸ்ட் பண்ணுறார். என்ன பிக்சரை போஸ்ட் பண்ணுறாருன்னா ஒரு டாகோட பிக்சரையும் அவர் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோயும் போஸ்ட் பண்ணுறாரு. ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணப்பட்ட பிக்சர்ஸ் இது ரெண்டும் தான். இன்ஸ்டாகிராமை லான்ச் பண்ண 2 மாதத்தில் 1 மில்லியன்ஸ் பீப்புள் இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு வருஷத்தில் 10 மில்லியன்ஸாக மாறிடுச்சு. மே 2019 1 பில்லியன் பீப்புள் இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணாங்க. இன்ஸ்டாகிராமோட ஆண்ட்ராய்டு வெர்ஷனை ஏப்ரல் 3rd 2012 ரிலீஸ் பண்ண ஒரு நாளைக்குள்ளேயே 1 மில்லியன் பீப்புள்ஸ் இன்ஸ்டாகிராமை டவுன்லோட் பண்ணிட்டாங்க. எந்தெந்த அப்டேட்லாம் எப்போப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஜான்வரி 2011 ஹேஷ்டாக்கை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது மூலமாக நம்மளால் ட்ரெண்டிங்கான டாப்பிக்கை பார்க்க முடியும். December 6, 2016 கமெண்ட் லைக்கிங் ஆப்ஷனை கொண்டு வராங்க. மற்றவங்க பண்ண கமெண்ட்டை நம்மளால் லைக் பண்ண முடியும். அப்புறம் இன்னொன்று ஆப்ஷன் கொண்டு வராங்க, அதாவது கமெண்ட் டீஆக்டிவேட். நம்ம போஸ்ட்டுக்கு நம்ம கமெண்ட் டீஆக்டிவேட் பண்ணிட்டா யாருனாலையும் கமெண்ட் பண்ண முடியாது. அதே December 2016 நமக்கு பிடிச்ச போஸ்ட்டை சேவ் பண்ணுற ஆப்ஷனை கொண்டு வராங்க. பிறகு ஜூன் 2018 IGTV கொண்டு வராங்க, அதாவது அந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் அவ்வளோதான். பிறகு August 2019 நம்ம ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டுக்கு லைக் போட்டிருந்தாங்க, அந்த ஃபோட்டோ நம்ம பார்க்குறோம் இல்லையா, அப்போ நம்ம கீழே காட்டும் லைக்டு பை அப்படின்னு அவங்களுடைய நேம் காட்டும், அந்த ஆப்ஷனை கொண்டு வராங்க. November 2019 ரீல்ஸை கொண்டு வராங்க. ரீல்ஸ் வந்து சைனா ஆப் டிக்டாக் இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் லைட்டாக இருக்கும்.
2020 இந்தியாவில் டிக்டாக்கை பேன் பண்ண அப்புறம் நிறைய பேர் ரீல்ஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ 2020 அந்த இன்ஸ்டாகிராமோட கீழே ஹோம் பட்டன் இருக்கும் இல்லையா, அதுலேயே ரீல்ஸ் ஆப்ஷனை கொண்டு வந்துட்டாங்க. டிசம்பர் 2013 இன்ஸ்டாகிராமில் டைரக்ட் மெசேஜை அப்டேட் பண்ணுறாங்க. இது மூலமாக நாங்கள் ஒருத்தவங்க கூட டைரெக்டாக மெசேஜ் பண்ணிக்கலாம், ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, நம்ம ஃபாலோ பண்ணாதவங்க யாராச்சும் மெசேஜ் பண்ணால் அது ரெக்வர்ட்ஸில் இருக்கும், நம்ம அக்செப்ட் கொடுத்து ரிப்ளை பண்ணிக்கலாம் பிடிச்சா. அடுத்து ஆகஸ்ட் 2016 ஸ்டோரி ஆப்ஷனாக கொண்டு வராங்க. நம்ம வாட்ஸ்அப் ஸ்டோரி மாதிரினா இதுவும் இருக்கும், ஆனால் இதில் நிறைய ஃபில்டர்ஸ் ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கும். 24 hours கழித்து இந்த ஸ்டோரி ஆட்டோமேட்டிக்காக டிஸப்பியர் ஆயிரும். மே 2017 ரியாலிட்டி ஸ்டிக்கர்ஸ், ஃபேஸ் ஃபில்டர்ஸ் இதெல்லாம் கொண்டு வராங்க. ஜூன் 2017 லைவ் வீடியோவை இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணுறாங்க. டிசம்பர் 5, 2017 ஸ்டோரி ஹைலைட்ஸை கொண்டு வராங்க. இதெல்லாம் பெர்மனன்ட் ஸ்டோரிஸ், இந்த ஸ்டோரிஸ் எக்ஸ்பயரே ஆகாது, எவ்வளோ நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும். நார்மல் ஸ்டோரிஸ்லாம் 24 hours கழித்து டிஸப்பியர் ஆயிரும், ஆனால் இது எக்ஸ்பயர் ஆகாது. ப்ரொஃபைல் அதுக்கப்புறம் பயோகிராஃபி கீழே சர்க்கிள் சர்க்கிளாக இருக்கும் இல்லையா, அதான் ஸ்டோரி ஹைலைட்ஸ். 100-90% யங்ஸ்டர்ஸ்னால் இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணுறாங்க, அதாவது 35 வயசுக்கு கீழே உள்ளவங்க. வேர்ல்டு வைடாக 150 மில்லியன் யங்ஸ்டர்ஸ் மட்டுமே இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் பாயிண்ட், இன்ஸ்டாகிராமில் நிறையா ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட் ஒன், ஃபில்டர்ஸ். நம்ம இன்ஸ்டாகிராமில் ஏதாச்சும் ஒரு பிக்சரை போஸ்ட் பண்ணுறோம்னா அதுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணி போஸ்ட் பண்ணால் நம்ம பிக்சர் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். செகண்ட், ஹேஷ்டாக்ஸ். ஹேஷ்டாக்ஸ் மூலமாக ட்ரெண்டிங்கான டாப்பிக்கை தெரிஞ்சுக்கலாம், நம்மளும் சில டாப்பிக்கை ட்ரெண்ட் பண்ணலாம். அடுத்து டேகிங், நமக்கு ரிலேட்டடாக சில இமேஜோ வீடியோஸோ இருந்தால், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டடாக இருந்தால் நம்ம ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணலாம். செகண்ட் விஷயம் என்னென்னா, சில பேர் ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணுவாங்க, அப்படி ரிவ்யூ பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் அக்கௌண்ட்டை கீழே டேக் பண்ணியிருப்பாங்க. இது மூலமாக நம்ம அந்த அக்கௌண்ட்டுக்கு போய் ஈஸியாக அந்த ப்ராடக்டை பார்த்துக்கலாம். சில பேர் ஆக்டர்ஸ்லாம் கூட டேக் பண்ணுவாங்க, இது மூலமாக அந்த ஆக்டரோட அக்கௌண்ட்டுக்கு நம்ம டைரெக்டாக போய் பார்த்துக்கலாம். தேர்டு, இன்ஸ்டாகிராமில் லொக்கேஷனை ஆட் பண்ணலாம், இதுவும் இன்ஸ்டாகிராமோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்.